சினிமாவிற்குள் குழந்தை நட்சத்திரமாக நுழைந்த பப்ளு ஹீரோவாக நடிக்கும் வாய்ப்பை பெற்றார். அடுத்தடுத்து சில படங்களில் நடித்து வந்த இவரால் தொடர்ந்து வெற்றியை காண முடியாமல் போய்விட்டது. முக்கால்வாசி இவர் நடித்த படங்கள் பில்லத்தனத்தை காட்டி ஹீரோவை படாத பாடப்படுத்தி எடுக்கும் அளவுக்கு நெகட்டிவ் ரோலில் தான் அதிகமாக காணப்பட்டார். அப்படி இவர் ஹீரோ மற்றும் வில்லத்தனத்தை காட்டி நடித்த படங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். கே பாரதச்சந்தர் இயக்கத்தில் 1992 வானமே இல்லை என்கின்ற திரைப்படம் வெளிவந்தது. இதில் 5 இளைஞர்கள் பல்வேறு காரணங்களுக்காக வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற கொள்கையுடன் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அதில் ஒருவராக கௌதம் என்ற கேரக்டரில் பப்ளு நடித்திருந்தார். அடுத்ததாக 1990 சோழராஜன் இயக்கத்தில் மனைவி ஒரு மாணிக்கம் என்ற திரைப்படம் வெளிவந்தது. இதில் அர்ஜுன், ராதா மற்றும் பப்ளு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் பப்ளு குணச்சத்திரங்களில் நடித்து அடுத்த படங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கும் படமாக அடையாளத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது. அடுத்ததாக ராஜ் கபூர் இயக்கத்தில் 1998 அவள் வருவாளா திரைப்படம் வெளிவந்தது. இதில் அஜித், சிம்ரன், சுஜாதா மற்றும் பப்ளு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் கதையானது ஒரு சைக்கோத்தனமான கேரக்டர்னால் கட்டின மனைவியை கொடுமைப்படுத்தும் வஞ்சகக்காரராக பப்ளு நடித்திருப்பார். இவரிடம் இருந்து தப்பித்து புது வாழ்க்கையை தேடிக்கொள்ள நினைக்கும் சிம்ரனை படாத பாடுபடுத்தி எடுத்திருப்பார். அத்துடன் சிம்ரன் தன் மனைவி என்கின்ற உண்மையை அஜித்துக்கு தெரியப்படுத்தாமல் சிம்ரனை பிளாக்மெயில் பண்ணி பணம் சம்பாதிக்கும் சைக்கோ மாதிரி நடித்திருப்பார். மறுபடியும் ராஜ்குமார் இயக்கத்தில் சுதந்திர திரைப்படம் வெளிவந்தது. இதில் அர்ஜுன், ரம்பா, ரகுவரன், பப்ளு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தின் கதையானது குத்துச்சண்டை சாம்பியனாக இருக்கும் அர்ஜுன் சுற்றி கதை நகரும். இதில் அர்ஜுனுடன் மோதிக்கொண்டு அடிக்கடி வம்பு இழுக்கும் கேரக்டரில் சார்லியாக பப்ளு நடித்திருக்கிறார். கடைசியாக இருவருக்கும் போட்டி வைக்கும் பந்தயத்தில் அர்ஜுனிடம் அப்பட்டமாக தோற்று போய் அதன் பின் நல்ல நண்பராக திருந்தி விடுவார். இறுதியாக கௌதம் மேனன் இயக்கத்தில் 2008 வாரணம் 1000 திரைப்படம் வெளிவந்தது. இதில் சூர்யா, சிம்ரன், சமீரா ரெட்டி, திவ்யா மற்றும் பப்ளு ஆகியோர் நடித்திருக்கிறார்கள். இப்படத்தில் பப்ளு அசாத் என்ற கேரக்டர் நெகட்டிவ் ரோலில் சூர்யாவுடன் ஆக்ஷன் காட்சி நடித்து இவருக்கான அங்கீகாரத்தை இப்படத்தின் மூலம் பெற்றிருப்பார்.